வெள்ள நீர் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்ததில் உடுத்திய உடையோடு வீடுகளை விட்டு அவசர அவசரமாக வெளியேறிய மக்கள் விலை மதிப்புடைய பொருட்களையும் முக்கியமான ஆவணங்களையும் வெள்ளத்தில் பறிகொடுத்தனர். வெள்ளத்தில் பறிகொடுத்த நிம்மதி உடைமைகளை குறிப்பாக முக்கிய ஆவணங்களை மீட்டெடுக்கும் போதுதான் மீண்டும் கிடைக்கும். இந்த ஆவணங்களை மீண்டும் பெறுவதற்கு முதலில் கட்டாயம் போலீஸ் புகார் அளிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஸ்லாங்கூர் ஷாலா மாவட்ட குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரி ASP ராஜேந்திரன் கண்ணையா. உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பித்தவர்கள் தங்களின் அடையாள அட்டை, கடப்பிதழ் மற்றும் இதர முக்கிய ஆவணங்களை வெள்ள நீரில் விட்டு கண்ணீரோடுதான் வெளியேறினர். இந்நிலையில் வெள்ளத்தில் பறிகொடுத்த இந்த முக்கிய ஆவணங்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. அது குறித்த விளக்கம் அளிக்கையில் இந்த ஆவணங்களை மீட்பதற்கு முதலில் போலீஸ் புகார் அளிக்குமாறு ASP ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டார். வீடு சேதம், வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் சேதங்கள் மற்றும் உங்களோட கார், உங்களோட மோட்டர் சைக்கிள், உங்களோட வாகனங்கள் மற்றும் அனைத்து பாதிப்பு இருக்கும். இந்த சேதங்களையும் வந்து நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம். அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசி வந்து இந்த சூழ்நிலை காணாமல் போயிருக்கலாம், இல்லைன்னா சேதம் பட்டிருக்கலாம். அதே மாதிரி டொக்குமெண்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த சூறா, பாஜகோட சூறா தொற்று, எந்த ஒரு டொக்குமெண்ட் வந்து இந்த பேரிடர் சேதம் பட்டிருந்தா நீங்கள் வந்து உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதேவேளையில் இந்த போலீஸ் புகாரை கொண்டு முக்கிய ஆவணங்களை மீண்டும் பெறுவதோடு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் உதவிகளையும் பெறலாம் என்றும் அவர் கூறினார். போலீஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க. போலீஸ் ரிப்போர்ட் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஆபிஷியலான ஒரு டாக்குமெண்ட், அங்கீகாரம் பெற்ற ஒரு டாக்குமெண்ட்னால வந்து இந்த டாக்குமெண்ட் முக்கியம். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஐசி டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு ஃபைனோ இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்காது இந்த காலகட்டத்தில். அதனால் வந்து இந்த போலீஸ் ரிப்போர்ட் வந்து மிக முக்கியம். இது வந்து மற்ற ஒரு கிளைம், ஏதோ ஒரு கிளைம், ஏதோ ஒரு உதவி பொருட்கள் கிடைக்கணும், உதவிகள் வந்து அரசாங்கம் மூலமாக கிடைக்கினா கூட நிச்சயமாக உங்கள் வீடு எங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு கேள்விகளை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கேட்கப்படும். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முடிந்தவரை விரைவில் போலீஸ் புகார் அளிப்பது அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்றும் ராஜேந்திரன் நினைவுறுத்தினார்.